ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ரேட் ஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் ஆப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இவங்க செபில் அனுமதி பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணுறதுக்கு ஒரு 26 ருபீஸும் செல் பண்ணுறதுக்கு ஒரு 26 ருபீஸும் மட்டும்தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுலேயே அவங்க ப்ரோக்கரேஜ் அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்டுக்கான நம்ம ஃபீஸ் பே பண்ணும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவலும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் 3 ட்ரேடு வந்து பண்ணியிருக்கேன். 3 ட்ரேடுமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடந்துச்சு. எந்த ஒரு எரரும் எந்த ஒரு கிளிச்சும் வந்து நடக்கலை, சரிங்களா? அதே மாதிரி மற்ற ட்ரேடிங் ஆப் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஜீரோ வந்து கம்பேர் பண்ணும்போது அதில் இல்லாத ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்து இந்த ஆப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம அப்ஸ்டாக் ஆஞ்சலோன்லாம் வந்து பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா, அதில் இல்லாத ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டர்நெட் ட்ரேடிங் வந்து அதிகமாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் லாங் டைம்லாம் வந்து போகல, நான் வந்து டெய்லியுமே வந்து ட்ரேடிங் வந்து பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா டேட்டாவுமே வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஜீரோதாவிலாம் போனீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் வந்து அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஓகேங்களா? ஆனால் இங்கே ஈஸியாக வந்து ஆப்ஷன் செயின் வந்து அனலைஸ் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்து நீங்கள் ட்ரேட் வந்து பண்ண முடியும். மற்ற ட்ரேடிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த வாட்ச் லிஸ்ட்லேயே வந்து எக்கச்சக்கமான ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ வாட்ச் லிஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து பாருங்கள், நிஃப்டின்னு கொடுத்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, இதெல்லாமே வந்து நிஃப்டி 50 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாக்ஸ். நீங்கள் இன்டர்நெட் ட்ரேடிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 50 கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டினா அதில் ஒரு 12 கம்பெனிக்கு வந்து கொடுத்துருப்பாங்களா, அந்த 12 கம்பெனியும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நிஃப்டி ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நான் வரேன். இப்போ நிஃப்டி ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அந்த கால் புட் டேட்டா எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணுங்கூடிய கட்டாயம் வந்து கிடையாது. இதை வச்சு வந்து எடுத்துக்கலாம். இல்லை இப்படி எடுக்க முடியல அப்படின்னா இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கால் தனியாக புட் தனியாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி டே, சரிங்களா? இதில் வந்து ஒரு புட் ஆப்ஷன்ஸ் வந்து நான் எடுத்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,100, ஓகேங்களா, இந்த புட் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஓவர்வியூ ஃபியூச்சர் ஆப்ஷன் செயின் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட்டா வந்து ஒரு பை செல் மட்டும் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். கீழே வந்து பாருங்கள் நமக்கு பை பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் வந்து பாருங்கள் ஜிடிடி இருக்குது, டெக்னிக்கல் வாட்ச் லிஸ்ட் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் 1 by 1 அதெல்லாம் வந்து பார்க்கலாம். நான் பை பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பை பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேலே பாருங்கள் நார்மல் இன்ட்ராடே சிஓ பிஓ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் லிமிட் மார்க்கெட் ப்ரைஸ் SL SLM இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல வந்து நான் குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகுது. ஒருவேளை அமௌண்ட் வந்து இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் வந்து ஆட் பண்ண சொல்லுது. இதெல்லாம் இல்லாமல் இந்த ட்ரேட் நான் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. 26.95 ரூபா, அதாவது இந்த பை பண்ணுறோம் பார்த்தீங்களா, நான் பை பண்ணுறதுக்கு மட்டும் 26.95 ரூபா. இதில் வந்து ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் ஃபீஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லாட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு 300 குவான்டிட்டியை வந்து நான் பை பண்ண போகிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் வந்து பை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நம்ம வச்சுட்டு இந்த பை பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸிக்யூட் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பொசிஷனில் எனக்கு எதுவுமே இருக்காது. இப்போ நான் போட்ட ஆர்டர் பெண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் வந்து இருக்கும். பட் நான் போட்ட ஆர்டர் வந்து உடனே வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆனதுனால இந்த எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேஜுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்னா என்ன, எனக்கு வந்து இப்போ அந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆயிடுச்சு, ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் ஜிடிடிலேயோ இல்லை பேஸ்கெட்லேயோ வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மெனுவில் வந்து அது ஷோ ஆகிட்டு இருக்கும். சரி, இப்போ நம்ம எடுத்துக்கூடிய அந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லை லாஸில் இருக்கா அப்படிங்கூடிய செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கீழே வந்து பாருங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வந்து மூணாவது ஒரு மெனு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெனுக்கு வந்து நீங்கள் வரணும். இந்த மெனுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டிங்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் அப்படின்னு ரெண்டு வந்து இருக்கும். பொசிஷன்ஸ் அப்படிங்கூடியதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படிங்கூடியது வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை ஒன் கிளிக் வந்து பண்ணிவிட்டு மேலே வந்து பாருங்கள் எக்ஸிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக வந்து நம்மளுடைய ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த ப்ரோக்கர் ஆப்லேயும் இல்லாத அளவுக்கு நிறைய வசதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ஆர்டரை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தானே வந்து அதை கிளிக் பண்ணேன். ஆனால் கீழே வந்து பாருங்கள் நமக்கு வந்து பாருங்கள் இந்த கீழே இந்த ஓஇ டேட்டானா என்ன, அப்பர் சர்க்கியூட்டில் வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு, லோயர் சர்க்கியூட்டில் வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு, எவ்வளோ வால்யூமில் வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கூடிய எல்லா டேட்டாவுமே வந்து இந்த ஒரே பேஜ்லேயே வந்து ஷோ பண்ணிடுறாங்க. கூடவே இந்த பொசிஷனை வந்து நான் இன்டர்நெட் ரேடிங்கில் வந்து நான் வச்சுருக்கேன், இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி கேரி பார்வர்டுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கன்வெர்ட் பொசிஷன் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா.
இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக வந்து என்னுடைய பொசிஷனை வந்து நான் கன்வெர்ட் வந்து பண்ணிக்க முடியும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நான் நார்மலாக தான் ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ண முடியும்னா எக்ஸிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் லிமிட் மார்க்கெட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிமிட் ப்ரைஸை வந்து வச்சுக்கிறேன் சரிங்களா. லிமிட் ப்ரைஸில் வந்து வச்சுட்டு எப்போ என்னுடைய அந்த எல்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீமியம் வந்து 10 ரூபாய்க்கு வந்து வருதோ அப்போ வந்து இந்த 300 குவான்டிட்டியும் வந்து செல் ஆயிடணும் அப்படின்ட்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் எனக்கு செல் அப்படிங்கூடிய பட்டனுக்கு மேலே எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு போட்டு 26.99 ரூபா வந்து போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பை பண்ண பார்த்தீங்களா அப்போ ஒரு 27 ரூபா வந்து எடுத்தாங்க, இப்போ ஒரு 27 ரூபா வந்து எடுக்கிறாங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 54 ரூபா வந்து சார்ஜ் எடுக்கிறாங்க. மற்ற ப்ரோக்கர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 60 ரூபாய்க்கும் பக்கமாக வந்து இருக்கும். இங்கே ஓரளவுக்கு வந்து கம்மி தான் ஓகேங்களா. நான் வந்து இந்த செல் பட்டன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எப்போ என்னுடைய ப்ரைஸ் வந்து 10 ரூபீஸ்க்கு வந்து வருது அப்போ வந்து இது ட்ரிகர் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து எந்த ஒரு அனலைஸும் வந்து இல்லாமல் நம்ம எடுத்த ஒரு என்ட்ரி. நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் அனலைஸ் வந்து பண்ணதுக்கு அப்புறமா என்ட்ரி எடுங்க சரிங்களா. அமௌண்ட் வந்து இதுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த இடத்துல வந்து பாருங்க மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்துருக்கா. இந்த பட்டனை ஜஸ்ட் வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்க ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த பேஜுக்கு வந்து ஆட் பண்ண மூலமாக வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம நிஃப்டி மட்டும்தான் வந்து பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பாருங்கள் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய டேட்டாஸும் வந்து கொடுத்துருப்பாங்க, சென்செக்ஸில் இருக்கக்கூடியதும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதில் வந்து ஆப்ஷன் ஸ்டடிங் வந்து பண்ணணும்னு நினச்சாலும் சரி ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி என்எஸ்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான இண்டெக்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஜில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதோடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்துக்க முடியும். அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி, ஸ்மால் கேப்பு இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே வந்து நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கா இல்லை நெகட்டிவாக வந்துட்டுருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பேஜ்லேயும் வந்து நீங்கள் அனலைஸ் வந்து பண்ணிக்கலாம். மற்ற எந்த ப்ரோக்கருடைய ஆப்லேயுமே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த இடத்துல மூவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பட்டன் வந்துருக்கும். இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஒரு செக்டர் சைஸ் வந்து வந்து பிரித்து வச்சிருப்பாங்க. ஈக்விட்டின்னு வந்து கொடுத்துட்டு இந்த ஈக்விட்டியில் வந்து பாருங்கள் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் வந்து யார் அப்படிங்கூடியது தான் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது இன்றைக்கி டாப் லூசர்ஸ் வந்து யார் அப்படிங்கூடியது அடுத்த மெனுவிலையும் ஆக்டிவாக அதாவது பை சைட் பண்ணாலும் சரி செல் சைட் வந்தாலும் சரி ப்ரைஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து இந்த ஆக்டிவ் பை வேல்யூங்கிற இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயுமே வந்து பாருங்கள் கீழே நிஃப்டி 50 தான் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்தெந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடியது வந்து வரணும் சரிங்களா, எந்தெந்த செக்டரில் இருக்கக்கூடியது வந்து வரணும் அப்படிங்க கூடியது வந்து நீங்களே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாருங்கள் இப்போ நிஃப்டி வந்து ஃபார்மா செக்டர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே ஃபார்மா செக்டர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடியது மட்டும் வந்து ஷோ பண்ணுவாங்க, மற்றது எதையும் வந்து காட்ட மாட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல இன்னொரு பட்டன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குங்களா டே, இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 வீக்காக எது எது கெயினில் இருக்குது, 1 வீக்காக எது எது லூஸில் வந்து லூசர்ஸாக வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து இங்கேயே வந்து நீங்கள் அனலைஸ் வந்து பண்ணிக்க முடியும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ், டெரிவேட்டிவ்னு என்ன ஆப்ஷன்ஸ் தான் அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அதில் இருக்கக்கூடியதுமே வந்து டாப் கெயினர்ஸாக வந்து எது போயிட்டுருக்கு, லூசர்ஸாக வந்து எது போயிட்டுருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கரன்சிஸ், கரன்சிஸ் கருத்துது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டி, கமாடிட்டிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எந்த ப்ரோக்கருடைய ஆப்லேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க, நாம தான் வந்து சர்ச் பண்ணி வந்து எடுக்கணும். பட் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பாருங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த எக்ஸ்பீரி வந்து வேணுமோ அதையும் வந்து ஃபில்டரில் வந்து எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அட்வான்டேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒன்றும் சொன்னல டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், ஆக்டிவ் வால்யூம் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிகினர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக வந்து இருக்குது. அதுவும் மற்ற ப்ரோக்கரை வந்து கம்பேர் பண்ணும்போது ப்ரோக்கரேஜுமே வந்து இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் குறைவு தான். இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோர் பட்டன் வந்து பார்த்தீங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மேலே வந்து பாருங்கள் அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அலர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அலர்ட்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஏதோ ப்ரைஸை வந்து எதிர்பார்க்குறீங்க, இந்த ப்ரைஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா அந்த ப்ரைஸை வச்சு நீங்கள் ஒரு அலர்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அலர்ட்டு. நெக்ஸ்ட்டு அனலிட்டிக்ஸ், இந்த அனலிட்டிக்ஸ்க்குள்ள வந்து போகிறீங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து ரிசல்ட் வந்து வருது இல்லை வந்திருக்கு அப்படிங்கிறதையுமே வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கும், அந்த ஒரு காரணத்தையும் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள் அனலிட்டிக்ஸ் பேஜுக்கு வந்து வந்துட்டுனா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் காலண்டர்னு கொடுத்து எஸ்டர்டேன்னு வந்து கொடுத்துருக்காங்களா, அப்போ நேற்று எந்தெந்த கம்பெனிக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கூடிய டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடேனுக்குதா இதெல்லாமே இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க போகிற கம்பெனிஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எஸ்டர்டே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எல்லாத்தையும் வந்து இங்கே தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் ஃபண்டமெண்டல் வந்து கொடுக்குறேன், இந்த கம்பெனிக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல்
ஃபண்டல் வந்து இருக்குது, கீ பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது, கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு எல்லாம் இங்கேயே வந்து ஷோ பண்ணிக்கலாம். மணி கண்ட்ரோலில் நீங்கள் போய் செக் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த பேஜ்லேயும் வந்து பார்த்துக்கலாம். ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க ஸ்ப்ளிட் கொடுக்குறாங்களா, போனஸ் கொடுக்குறாங்களா, டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்களா, அப்படிங்கூடிய எல்லா டேட்டாவுமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் வந்து இந்த ஆப் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல்ஸ், டெக்னிக்கல் வைஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆங்கிலோன் ப்ரோக்கர்லாம் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாமே வந்து ஆங்கிலோன் ப்ரோக்கர்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அங்கே இருக்கக்கூடிய அதே மாதிரி டேட்டாவை வந்து இவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கியூட்டுக்குள்ள, அதாவது அப்பர் சர்க்கியூட்டுக்குள்ளேயோ லோவர் சர்க்கியூட்டுக்குள்ளேயோ இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது. அந்த இடத்துல போய் அதில் ட்ரேட் பண்ணணும்ட்டு வந்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க, வாங்கவே முடியாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்பர் சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி லோவர் சர்க்கியூட்டாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் வந்து பண்ண முடியாது, அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது அப்படின்னா ட்ரேட் வந்து பண்ண முடியாது. பட் அது பிரேக் அவுட் வந்து பண்ணி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து ட்ரேட் பண்ணலாம். அதுக்கான லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ப்ரோக்கர்கிட்ட வந்து நீங்கள் டீமேட்டை கொண்டு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கும் கீழே கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக வந்து நீங்கள் டீமேட்டை கொண்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டீமேட்டை கொண்டு வந்து ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா என்ன வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், என் மூலமாக அவங்களுடைய கம்பெனியில் நம்ம பேசி வந்து உங்களுக்கு ஈஸியாக டீமேட்டை கொண்டு வந்து ஓப்பன் பண்ண முடியும். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை மட்டும் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸுமே வந்து அவங்களே வந்து பண்ணிடுவாங்க, உங்களுக்கு எந்த ஒர்க்கும் வந்து கிடையாது. ஃப்ரீயாக வந்து அவங்களே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் வந்து உங்களுடைய வேலையாக வந்து இருக்கும். எங்கிட்ட எதிர உதவி வந்து உங்களுக்கு தேவைப்படுது இந்த ப்ரோக்கர் சைடு இருந்து அப்படின்னாலும் வந்து தாராளமாக வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் எடுத்து அதில் வாட்ஸ்அப் வந்து பண்ணலாம். இந்த வீடியோக்கும் கீழே நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா.